நம்முடைய மாணவர்கள் மாணவிகள் வாழ்க்கையில் சிறந்த முறையில் தங்களுடைய தரத்தை உயர்த்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக நம்முடைய பள்ளி மாணவர்களுக்கு பள்ளிக்கும் பல திட்டங்கள் வகுத்து தந்திருக்கின்றார்கள். எத்தனை திட்டங்கள், ஏன் இந்த தமிழக அரசு இவ்வளவு செலவானாலும் உங்களுக்கு வழங்குகின்றது என்பதை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும். நீங்கள் முன்னேறினால்தான் நம்முடைய மாநிலம் முன்னேறும். மாநிலம் முன்னேறியதால்தான் நம்முடைய தேசம் முன்னேறும் என்பது அனைவருக்கும் நன்றாக தெரியும். ஏழை எளிய குடும்பத்தை சேர்ந்த மாணவர்கள் குடும்ப சூழ்நிலையால் பள்ளிக்கு செல்லாமல் பின்தங்கிவிடக் கூடாது என்ற எண்ணத்தோடுதான் நம்முடைய முன்னாள் தமிழக முதல்வர் மாண்புமிகு அம்மா அவர்கள் அனைத்து குழந்தைகளுக்கு சமமாக வாய்ப்பு வழங்க வேண்டும் என்பதற்காக இந்த திட்டங்களை உங்களுக்காக வாரி வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். அதாவது ஒரு பரிசு உங்களுக்கு கிடைக்கின்றது என்பதை நீங்கள் ஆசையுடன் அந்த கல்வியை நீங்கள் கற்க வேண்டும். நீங்கள் உங்களுக்கு கல்வி ஊக்கப்படுத்த வேண்டும் என்பதற்காக தான் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் உங்களுடைய திருமணத்திற்காக ஒரு சவரனும் 50,000 ரூபாயும் வழங்கி கொண்டிருக்கின்றனர். இன்றைக்கு அதன் விலை 40,000 மேல் இருக்கின்றது. நம்முடைய அரசு நினைத்திருந்தால் இந்த ஒரு சவரனை மறுபடியும் சவரனாக மாற்றி இருக்கலாம். ஆனாலும் அதை செய்யவில்லை. ஏனென்றால் பணம் அதிகமாக செலவானாலும் சரி, நம்முடைய பெண்கள் வாழ்க்கையில் நன்றாக படித்து தங்களுடைய தரத்தை உயர்த்தி கொள்ள வேண்டும் என்ற ஒரு தூய எண்ணத்தோடு இன்றைய நாள் நம்முடைய தமிழக முதல்வர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இந்த திட்டத்தை எப்படி நம்முடைய மாண்புமிகு அம்மா அவர்கள் மாணவர்களுக்கு செலுத்திக் கொண்டிருந்தார்களோ அதே விதத்தில் இந்த திட்டம் இன்றைக்கும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஏழை குடும்பங்களில் வாழும் அனைத்து மாணவர்களும் பணக்கார மாணவர்களுக்கு ஈக்குவலாக இருந்து தங்களுடைய வாழ்க்கையை உயர வேண்டும் என்பதற்காக மாண்புமிகு அம்மாவின் அரசு இந்த திட்டங்களை இன்றைய நாள் செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றது. உங்களுடைய ஒரே ஒரு வேலை என்னவென்றால் நீங்கள் படிக்க வேண்டும். நேரத்தை வீணாக்காமல் படித்து உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் முன்னேற வேண்டும். தியரி ஆஃப் ப்ராபபிலிட்டி என்று ஒன்று இருக்கின்றது. நீங்கள் எத்தனை முறை முயற்சி செய்கின்றீர்களோ அத்தனை முறை வெற்றி பெறும் வாய்ப்பு உங்களுக்கு இருக்கின்றது. முயற்சி செய்தால் கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறலாம்.